கப்பலோட்டிய தமிழர் ஐயா வாவுசி அவர்களுடைய 150வது பிறந்த நாள் இன்றைக்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. தமிழக அரசின் சார்பிலே மாண்புமிகு முதலமைச்சர் நேரிலே வந்து ஐயா வாவுசி அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து சென்றதை மொத்த தமிழர்களும் பெருமையாக கருதுகின்றோம். ஐயா வாவுசி அவர்களைப் போல ஒரு சுதந்திர போராட்ட வீரரை இந்தியாவிலே யாரோடும் ஒப்பிட முடியாது. ஐயா வாவுசி அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய தந்தை ஒரு பள்ளிக்கூடத்தையே நிறுவியவர். அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தரான அந்த குடும்பத்திலே பிறந்தவர் ஆங்கிலேயரை எதிர்த்து இவரை போல திட்டங்களை தீட்டியவர்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அன்றைக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பலை ஓட்டியவர், 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர், அத்தனை சொத்துக்களையும் இழந்து மளிகை கடை வைத்து மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து வாழ்ந்தவர், படிப்பதிலே கூட எவ்வளவு வசதி இருந்தாலும் ஆங்கிலேயர் தனக்கு பாடம் சொல்லி கொடுக்க கூடாது என்று மறுத்தவர், அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இந்த ஆண்டு 150வது பிறந்த நாளையொட்டி 75வது சுதந்திர தின விழாவிலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார். மிகச் சிறப்பாக நாங்கள் கொண்டாடுவோம் என்று சட்டமன்றத்திலே நான் வைத்த கோரிக்கைக்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளிக்கும் பொழுது மகத்தான 14 அறிவிப்புகளை அறிவித்தார். இப்படிப்பட்ட இந்த மகத்தான அறிவிப்புகள் உலக தமிழர்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 64 இன்று வரை சமூக வலைதளங்களிலே உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஐயா வாவுசி அவர்களுக்கு எவ்வளவு பெருமை சேர்த்தாலும் போதாது. ஆனாலும் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகின்ற இந்த தினத்திலே எங்களுக்கெல்லாம் ஒரு குறை உண்டு. வட இந்தியாவிலே வந்த சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் தலைவர்களை எல்லாம் நாம் தமிழகத்திலே கொண்டாடுகின்றோம். ஆனால் தமிழகத்தினுடைய ஒப்பிட முடியாத ஐயா வாவுசி போன்றவர்களை வட இந்தியாவிலே கொண்டாடுகிறார்களா, ஒன்றிய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியதா என்று கேட்டால் அது இல்லை என்ற வேதனை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் இன்றைக்கு மாநில அரசையும் ஒன்றிய அரசையும் கேட்டுக்கொள்வதெல்லாம் தமிழகத்திலே அடையாளப்படுத்தப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் ஐயா வாவுசி போல பல பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் டெல்லியிலே ஒரு அருங்காட்சியகம் அமைத்து தென் மாநிலங்களுடைய தென்னிந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்ட தலைவர்கள் வீரர்கள் என்று அவர்களுடைய காலத்தை குறிப்பிட்டு அங்கே ஒரு அருங்காட்சியகம் அமைத்தால் வட இந்தியாவில் இருப்பவர்கள் டெல்லிக்கு வருகிறவர்கள் எல்லாம் நம்மை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாம் திருவள்ளுவரை தூக்கி பிடித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசில் இருக்கிற பிரதமர் முதல் அமைச்சர்கள் வரை திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார்கள், திருக்குறளை பற்றி பேசுகிறார்கள், மற்ற மொழிகளிலே மொழிபெயர்க்கிறார்கள். ஆனால் இதுவெல்லாம் திருவள்ளுவரை தூக்கி பிடித்து தென்கோடியிலே சிலை அமைத்து அந்த புகழை நிலைநாட்டியவர்கள் தமிழர்கள் ஐயா கலைஞர் அவர்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படி சுதந்திர போராட்ட வீரர்களை ஐயா வாவுசி அவர்களை பொறுத்தவரை நாம் தான் இந்திய அளவிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்திய சுதந்திரத்திலே அவர் வாழ்ந்த சமகாலத்திலே இந்திய சுதந்திரத்திற்காக அவர் இழந்த இழப்புகள் கணக்கிட முடியாது. அப்படிப்பட்ட இழப்புகளை சந்தித்து சுதந்திர போராட்டத்திலே தன்னுடைய பங்கை அவர் செலுத்தி இருக்கின்றார். அப்படிப்பட்டவரை இந்த நாளிலே நாங்கள் உறுதியெடுத்துக் கொள்கிறோம். இந்தியா முழுவதும் கப்பலோட்டிய தமிழர் ஐயா வாவுசி அவர்களுடைய புகழை
கொண்டு போய் சேர்ப்போம் என்ற அந்த உறுதியை எடுத்துக் கொள்கிறோம். நிர்வாகிகள் சகோதரர் அப்பு சந்திரசேகர் தலைமையிலே இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மாநில கட்சியினுடைய நிர்வாகிகள் அண்ணன் கே பி கே செல்வ திருப்பூர் கே பி கே செல்வராஜ் அவர்கள் தலைமையிலே இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். வாவுசி பேரவையினுடைய நிர்வாகிகள் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லோருமே இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.